வேட்டையின் படத்தினுடைய நான்கு நாள் முடிவில் அந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்குங்க. நான்கு நாள் முடிவில் 212.35 கோடி, கிட்டத்தட்ட 215 கோடி உலகம் முழுவதும் கலெக்ட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது முதல் நாள் 77.90, இரண்டாவது நாள் 45, 47, 41, அந்த ஆவரேஜாக அது நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேட்டையினை பொறுத்த வரைக்கும் முதல் நான்கு நாட்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனை எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தான் கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. அதற்கு அடுத்ததான ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து நார்த்தில் அதிகப்படியான மல்டிபிளெக்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் லைக்காவுக்கும் நார்த் சைடு அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உள்ள ப்ராப்ளத்தில் அங்கே பெரிய வாரியான மல்டிபிளெக்ஸில் படம் ரிலீஸ் ஆகலை, சிங்கிள் ஸ்க்ரீனில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரிலீஸ் ஆகிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வசூல் வந்திருக்குமானா கண்டிப்பாக வந்திருக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேட்டையின் படம் நான்கு நாட்களில் 200 கோடியை கடந்திருக்குங்க, 212 கோடி. இதனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை லைக்காக எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னு வானிலை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பல பகுதிகளில் மழையும் பெய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்த இப்போ நம்ம இந்த வாரம் ஒரு கண்டினியூஸாக ஒரு நல்ல ஸ்டெடி போயிட்டு அடுத்த வீக்கெண்டை ரீச் பண்ணுதுன்னா வசூல் வந்து அதிகப்படியான வசூல். இப்போ முதல் நான்கு நாட்கள் நல்ல ஒரு ரன் தாங்க போயிருக்கு, சூப்பர் ரன். இது அதிகாரப்பூர்வமாக லைக்காக கொஞ்சம் அறிவிச்சாங்கன்னா இன்னும் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரத்தை தெரிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் அந்த ஆர்வம் இருக்குங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. வேட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான திரைப்படம். ஆனால் வேட்டையனுக்கு நெகட்டிவான விஷயங்களை பரப்பியிருக்காங்க சிலர். பெய்டு காசு வாங்கிட்டு பாசிட்டிவ் தான் பண்ணுவாங்க, காசு வாங்கிட்டு நெகட்டிவும் பண்ணுவாங்களா அப்படின்னா, இப்போ லைக்காகிட்டேருந்து காசு வாங்கிட்டு பாசிட்டிவ் பண்ணலாம், லைக்கா யாருக்கு காசுலாம் கொடுக்காது. ஆனால் இவங்க காசு வாங்கிட்டு நெகட்டிவ் பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ் பரப்புறதுக்கு யாரோ ஒருத்தர் காசு கொடுத்துருக்காங்கல்ல, அவன் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரியணும். அப்படி ஒருத்தர் செய்யும் பட்சத்தில் அவருக்கான யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். உண்மையிலே சொல்லணுன்னா படம் ஒரு அற்புதமான விஷயத்த பேசுது, அதை எல்லாரும் பார்க்கணும், கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போ குடும்பங்கள் திரையரங்குக்கு வர தொடங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு வருது. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக வேட்டையன் அமையும் பொழுது ஒரு மாபெரும் வசூலை குவிக்கும்.